ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ் சேனல். ஹோப் லாஸ்ட் ஃப்ரைடே அண்ட் லாஸ்ட் வீக்கு எல்லாரும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் லாஸ்ட்டு ஃப்ரைடே உடைய மூமெண்ட்டை போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று, எதனால் வந்து நேற்று போட முடியலன்னா, நேற்று தான் வந்து கரெக்டாக வந்து ஆனுவல் வெக்கேஷனுக்காக அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இனிமேல் வரும், ஏன்னா வெக்கேஷன் டைம் இது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய 5 மினிட்ஸ் சார்ட்டு 30ஆம் தேதியோடது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து போட்டிருப்பேன். என்ன மெசேஜ் போட்டேன்னா, கம்மிங் டேஸ் மைட் பி லெஸ் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி, டேக் கேர் அப்படின்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு மைட் பி தான் போட்டிருக்கேன் நான். கன்ஃபார்மாக எனக்கும் தெரியாது, மைட் பி அப்படின்னு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர்காஸ்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது எதனாலனா மார்க்கெட் வந்து டூ மச் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரேப்பிடான மூமெண்ட் வந்து இதை டாப் சைடும் எதிர்பார்க்க முடியாது, டவுன் சைடும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு வித்தின் த சம் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான் இனிமேல் ஆக்ட் ஆகும். நான் கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய என்னுடைய இன்சைட்டை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னது வந்து ரேஞ்ச் பவுண்டு, புல்லிஷ்னா வித் சிஸ்டமேட்டிக்கலாக என்ன புல்லிஷ், பேரிஷ்னா வித் சிஸ்டமேட்டிக்கலாக என்ன பேரிஷு அப்படின்றது வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே உடைய மூமெண்ட்டை போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரைடே மூமெண்ட்டு பாருங்கள், நம்ம எஸ்டர்டே உடைய ரெஃபரன்ஸ் ஜோன் எல்லாம் ஆல்ரெடி வந்து எல்லோரும் ட்ரா பண்ண பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓப்பனிங் பாருங்கள், ஓப்பனிங் வந்து எஸ்டர்டே உடைய ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி 50 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஓப்பன் ஆனால் என்னென்னா, மோஸ்ட் ப்ராபபிளி ஒன்று ப்ரீவியஸ் டே ஐக்குள்ளே இருக்கணும் மார்க்கெட்டு, ப்ரீவியஸ் டே ரெஃபரன்ஸ் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் லாஜிக். ஸோ மோரோவர் நிஃப்டி வந்து அப்படி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்ட்டு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், டைவர்ஜென்ஸ். இந்த சேனலை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு விஷயம் எல்லோரும் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி முன்னாடியே கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டைவர்ஜென்ஸு, இண்டெக்ஸ் பேலன்சிங்கு, மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் வந்து நிறைய தடவை பேசியிருப்போம் நம்ம லைவாக ட்ரேட் பண்ணும்போது. நேற்று அதுதான் பர்டிகுலராக நடந்திருக்கு. நேற்று மீன்ஸ் ஃப்ரைடே, ஃப்ரைடே வந்து அதுதான் பர்டிகுலராக நடந்திருக்கு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இண்டெக்ஸ் டைவர்ஜென்ஸ், இண்டெக்ஸ் பேலன்சிங், இதை தான் வந்து ஆப்ரேட்டருடைய ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஃப்ரைடே உடைய ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருந்தாலும் நீங்கள் நிறைய மேட்ரு பார்க்கணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஜோனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு டிரைவ் கேண்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் வந்து ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டிரைவ் இதுக்கு பேர். இந்த கேண்டிலுக்கு பேர் வந்து ஓப்பன் டிரைவ். இந்த மாதிரி ஒரு கேண்டிலு 9:30 மணிக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதோடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டுடைய கேண்டிலு. இதோடைய ஹையை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு டேலியே. அந்த டேல இந்த ஹையை பிரேக் பண்ணுறது கஷ்டம். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் எல்லாரும் சொல்கிற ஷார்ட் கவரிங். ஸோ இதுதான் இதில் வந்து கீ லேர்னிங், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐயை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 60-70% கிராஸ் பண்ணாது. அப்படி கிராஸ் பண்ணிச்சுன்னா மீதி இருக்கிற 30% தான் ஷார்ட் கவரிங். அது இன்னும் நீங்கள் கன்ஃபார்மாக எப்போ வந்து ரிஸ்க் அவர்ஸ் ட்ரேடர் வந்து ப்ரீவியஸ் டே ஐயை பிரேக் பண்ணும்போது எடுக்கலாம் பொசிஷனு, பட்டு ரிஸ்க் அப்படைட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவங்க வந்து அந்த டேவை கிராஸ் பண்ணும்போதே பொசிஷன் எடுக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த ஐயை கிராஸ் பண்ணும்போது வித் வால்யூம் கன்ஃபர்மேஷனோட. இதுதான் இன்னைக்கு வந்து கீ, அந்த நேற்று நடந்ததுடைய மூமெண்ட்டுடைய கீ மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கீ மெசேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் பாருங்கள், இது ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்டர்டேவுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு D-2, அதுக்கு முன்னாடி உள்ளது D-1, மார்க்கெட் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் சப்ஜெக்டை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த டேல எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும், இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா போகலான்னு பார்க்குறேன் நான். ப்ரொலாங்கடாக இது வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு தடவை வந்து இந்த டாபிக் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன்.
எந்த டேல வந்து ஆப்ஷன் பையிங் வந்து வெரி குட், எந்த டேஸ்ல எந்த டேல வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து வெரி குட், இது எல்லாமே நாம இந்த ஒரு சப்ஜெக்ட் வச்சுனே நிறைய அனலைஸ் பண்ணலாம்னு பாக்குறோம். ஓகே, இது பாருங்க, எஸ்டர்டே உடைய அந்த ஓப்பன் டிரைவ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ப்ரீவியஸ் டே ரெஃபரன்ஸ் ஜோன்லாம் கட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ மெயினான ஒரு விவேப்பையும் கட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போவே நம்மளுக்கு என்னென்னா, இன்னையுடைய டெய்லி விவேப்பை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இன்னொரு முக்கியமான ரெஃபரன்ஸ் ஜோனை டச் பண்ணால் தான் லிக்விடிட்டி கிடைக்கும் அந்த இடத்துல ப்ரைஸுக்கு. இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. லிக்விடிட்டி கிடைக்கும். லிக்விடிட்டி இல்லாமல் இப்போ ஓப்பனிங்கில் உள்ள அந்த ஸ்ட்ரென்த்தை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் ஜோன் வரும்போது தான் வேல்யூ இன்வெஸ்டர் வராங்க, அக்ரஷன் வந்து அங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ்க்காக ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் யாருன்னா இந்த சேனல் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ புரியாது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சேனலில் மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸு, இதில் ஒன்லி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் விவேப்பு வித்து நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸோட அனலைஸ் பண்ணுவோம் மார்க்கெட் மூமெண்ட்டை. இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய டெலகிராம் சேனலில் 10 நாள் இந்த கான்செப்டை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே 10 நாள் லைவாக ட்ரேட் பண்ணேன், ப்ளஸ் லைவாக காலும் கொடுத்தேன். அந்த 10 நாளுமே எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட். ஒரு பெய்டு மெம்பர்ஷிப்பு பண்ணுற ப்ரொஃபஷனல் அட்வைஸை விட அதில் நான் நிறைய ஷேர் பண்ணேன். ப்ராஃபிட் வந்ததுன்றதை விட how much knowledge, how much value I shared with our fellow trader. இதுதான் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அந்த சேனலில் இருக்கிற மெம்பருங்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்லேயும் உங்களுக்கு நல்லா புரியும். இது நான் எதுக்காகனா, இந்த சப்ஜெக்ட் மேலே உள்ள கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்காக சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இதில் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் மஸ்ட் சீன் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா அதில் தான் வந்து இந்த சேனலோடைய ஃபுல் கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் நிறைய பார்ட் இருக்கும், part 1, part 2, part 3, part 4, part 5, இது எல்லாத்தையும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த கான்செப்ட். ப்ளஸ் ரீட்டைலர் அவேர்னஸ்ன்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இதையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் அதில் ஒரு 36 வீடியோ, இதில் ஒரு 14 வீடியோ இருக்குது. இது எல்லாமே இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டு நல்லா புரியும். இது நாட் ஒன் இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டரும் அதோட இன்டர்ப்ரெட்டேஷனும் ஜஸ்ட் ஒரு 30% தாங்க, ரிமைனிங் 70% வந்து இண்டிகேட்டருக்கு வெளியே தான் இருக்குது மார்க்கெட்டு. இது இந்த சேனலை டே ஒன்லேருந்து பார்க்குறவங்க ப்ளஸ் இந்த வீடியோவை டே ஒன்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணுற ஆளுங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ப்ளஸ் இதில் வந்து நாஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கும் நான் வந்து கிளியராக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுடைய இண்டிவிஜுவல் வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து இந்த பிளேலிஸ்ட் வந்து இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் ஒன்று சேர்த்தது தான் இந்த பிளேலிஸ்ட். ஓகே, 1 நிமிஷம் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் டிரைவ்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். ஓப்பன் டிரைவ் வந்ததுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த ஓப்பன் டிரைவ் வந்து கிராஸ் ஆகி மேலே போச்சுன்னா ஷார்ட் கவரிங்கன்றது ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு ஒரு வேல்யூபிளான ஒரு இன்சைட் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுடைய கமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் நல்லா என்தூசியஸமாக இருக்கும், இன்னும் என்னுடைய இன்சைட்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுடைய பார்வையிலேருந்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக நான் முதல்லாம் வந்து இது சொல்ல வேணாம்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போ நம்ம வந்து எந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் பார்க்குறதுன்றது வந்து ஒரு ஃபேஷனாகவே இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி என்னென்னா, நான் வந்து இந்த சேனலுக்கு ஆரம்பித்த பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்காதா அப்படின்னு தேடி அழுத்து போய் தான் நான் இந்த வீடியோ நான் இந்த சேனலை ஆரம்பித்ததோடைய பர்பஸ்ஸு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுறது ப்ளஸ் ஷேர் பண்ணுறது ப்ளஸ் கமெண்ட் பண்ணி மியூச்சுவலாக எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த வீடியோடைய ரீச் வந்து நிறைய கிடைக்கும், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஆளுங்களுக்கு போய் சேரும். யாருடைய ஸ்க்ரீன் டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ ரேதர் தன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பதிலா, அவங்களுக்கு ஒரு 100 பேர்ல 2 பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆனாலும் ஐ ஆம் மோர் ஹாப்பியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.